எப்போவுமே வீக்லி ட்வைஸ் வந்துட்டு நான் பாத்ரூம் க்ளீன் பண்ணிவிடுவேன். சரி கிச்சனுக்குள்ளே போயிருந்தேன், ஏதாவது வேலை இருக்கா கிச்சன் அப்படின்ட்டு, பட் கிச்சன் நல்லா க்ளீனாக இருந்தது. ஒரு 10 மணிக்குள்ளே எல்லா வேலையும் எனக்கு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பாத்ரூமில் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 சேர் இருக்கும் நம்ம பாத்ரூமில், அது ரெண்டுத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். சோப்பில் கொஞ்சமாக நான் வந்துட்டு தூள் உப்பு கலந்து வச்சுருப்பேன் எப்போவுமே டோர்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த வச்சு நல்லா தேய்த்தியும் தேய்ச்சி டோரு சேர்ஸ் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஹார்பிக் அதை யூஸ் பண்ணி இந்த டாய்லெட் எல்லாத்தையுமே நல்லா ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா தேய்த்தின்னு தேய்ச்சி கழுவி விட்டுடுறேன். அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய அந்த தரையுமே நல்லா நான் வந்துட்டு ஒரு சின்ன ப்ரஷ் வச்சு தேய்ச்சிடுறேன். இது வந்து கொஞ்சம் எனக்கு கைக்கு வாக்காக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மேட்டு எல்லாமே ஒன்ஸ் நான் வந்துட்டு வாஷ் பண்ணி விட்டுடுறேன். அதுக்கப்புறம் டேப்பு எல்லாத்தையுமே நல்லா அந்த சோப்பு உப்பு வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுடுறேன். லாஸ்ட்டில் மேட்லாம் மாற்றி விட்டுட்டு நான் வந்துட்டு டோர் க்ளோஸ் பண்ணி விட்டுடுறேன். அதுக்கப்புறம் பெட்ரூமில் ஒரு டாய்லெட் இருக்குது, வெஸ்டர்ன் டாய்லெட், இப்போ போயிட்டு அது க்ளீன் பண்ணணும். மோஸ்ட்லி நாங்கள் வந்துட்டு இந்தியன் டாய்லெட் தான் யூஸ் பண்ணுறதுனால அது நல்லா நான் தேய்ச்சி க்ளீன் பண்ணி விட்டுட்டேன்.